இருந்து குவைத் வரும் பயணிகளுக்கு நிறுவன தனிமைப்படுத்துதலில் இருந்து விலக்களிக்கப்படுவது குறித்து குவைத்தின் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் முக்கிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. சிவில் ஏவியேஷன் இயக்குநரகமான டிஜிசிஏ வெளியிட்டுள்ள அறிவிப்பில் குவைத் சர்வதேச விமான நிலையத்தில் இயங்கும் விமானங்களுக்கு நிறுவன தனிமைப்படுத்தலுக்கான விதிவிலக்குகள் குறித்து முக்கிய சுற்றறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அந்த அறிக்கையின்படி ஒரு சில பிரிவுகளின் கீழ் வரும் பயணிகளுக்கு கட்டாய நிறுவன தனிமைப்படுத்துதலிலிருந்து விதிவிலக்கு அளிக்கப்படுவதாகவும் தெரிவித்துள்ளது. அதன்படி ராஜதந்திர பயணிகள் மற்றும் அவர்களின் முதல் கட்ட உறவினர்கள், அதாவது கணவன், மனைவி, குழந்தைகள் மற்றும் அனைத்து தேசிய இனங்களிலிருந்தும், அதாவது தனியாகவோ அல்லது ஒன்றாகவோ அவர்களுடன் வரும் வீட்டு பணியாளர்களிடம் இருந்து அவர்கள் அடையாளம் காணப்பட்டதற்கான ஆதாரங்களை வழங்கினால் கட்டாய நிறுவன தனிமைப்படுத்துதலிலிருந்து விலக்களிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல குவைத் சுகாதார அலுவலகத்திலிருந்து மருத்துவ சான்றிதழ் வழங்கப்பட்டால் மருத்துவ சிகிச்சைக்காக வெளிநாடுகளுக்கு அனுப்பப்பட்ட அனைத்து குவைத் நோயாளிகளுக்கும் அவரது தோழர்களுக்கும் மருத்துவ சிகிச்சை முடிந்ததும் விலக்களிக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. மேலும் அனைத்து பல்கலைக்கழக தேர்வும் முடித்து வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் சேர்ந்த அனைத்து குவைத் மாணவர்களுக்கும் இது பொருந்தும். அதாவது மாணவர்கள் வெளிநாட்டு பல்கலைக்கழகங்கள் ஒன்றில் சேர்ந்துள்ளார் என்பதை நிரூபிக்க குவைத் கலாச்சார அலுவலகத்திலிருந்து வழங்கப்பட்ட சான்றிதழை சமர்ப்பித்து தேர்வு தேதியை நிரூபிக்க பல்கலைக்கழகத்தின் சான்றிதழையும் வழங்கப்பட வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் அரசு மற்றும் தனியார் துறை மருத்துவ ஊழியர்களுக்கு விலக்களிக்கப்படும் என்றும் அவர்களின் முதல் தர குடும்ப உறுப்பினர்கள், அதாவது கணவன், மனைவி, குழந்தை, தனியாகவோ அல்லது ஒன்றாகவோ அவர்களது வீட்டு பணியாளர்களுடன் சேர்ந்து ஒரு சான்று ஆவணத்தை சமர்ப்பிப்பதன் மூலம் இந்த நிறுவன தனிமைப்படுத்துதலிலிருந்து விலக்கு பெறலாம். அதேபோல ஆதரவற்ற மைனர் பயணிகளுக்கு கீழ், அதாவது 18 வயதுக்கு கீழ் உள்ளவர்களுக்கு விலக்களிக்கப்படும். இருப்பினும் இந்த பிரிவுகளில் உள்ளவர்களுக்கு குவைத் அரசு நிறுவன தனிமைப்படுத்துதலிலிருந்து விலக்களிக்கப்படுவதாக கூறப்பட்டுள்ளது. இவர்கள் 14 நாட்கள் வீட்டு தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்படுவார்கள் என்றும், மேலும் 2 PCR பரிசோதனைகள் செய்யப்பட வேண்டும் என்றும், அவற்றிற்கான செலவுகளை பயணிகளே ஏற்க வேண்டும் என்று குவைத் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த 2 PCR பரிசோதனைகளில் குவைத் வந்தவுடன் முதல் PCR பரிசோதனை எடுக்கப்படும். பிறகு வருகை தேதியிலிருந்து 6வது நாளில் 2வது PCR பரிசோதனை எடுக்கப்படும் என்று குவைத் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த PCR முடிவுகளை அவர்கள் குவைத் சுகாதார அமைச்சகத்தின் விண்ணப்பத்தில் பதிவிறக்கம் செய்ய வேண்டும் என்று குவைத்தின் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் அறிவித்துள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுபோன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.